Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatina, Kutram Ningi, Vidaguna Maritra, Atukutti, Tatina, Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatina. நீங்கி பிதாவாகிய தேவனுக்கும் நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். உலகம் தராத அன்பை தருவாயே சுனாதா, பலம் இல்லை எங்கள் நெஞ்சில் அருள் கூறும் எங்கள் தேவா. உலகம் தராத அன்பை கரை காண துன்ப வெள்ளம் புரண்டோடும் வேளை வந்தீர். கரை காண துன்ப வெள்ளம் புரண்டோடும் வேளை வந்தீர். திரு கைகள் நீட்டி என்னை உம்மருகில் அணைத்து கொண்டீர், உம்மருகில் அணைத்து கொண்டீர். உலகம் தராத அன்பை தருவாயே சுனாதா, பலம் இல்லை எங்கள் நெஞ்சில் அருள் கூறும் எங்கள் தேவா. உலகம் தராத அன்பை வானோர்கள் சேனை பாட மெய்ப்பரும் தேடி சென்றார். வானோர்கள் சேனை பாட மெய்ப்பரும் தேடி சென்றார். மாதேவன் மீட்பு தந்தார், நான் என்ன செய்வேன் இயேசுநாதா. என் உள்ளம் உம் சொந்தம் தேவா. உலகம் தராத அன்பை தருவாயே இயேசுநாதா, பலம் இல்லை எங்கள் நெஞ்சில் அருள் கூறும் எங்கள் தேவா. உலகம் தராத அன்பை. இந்த தொழுகையின் முதல் ஜபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஏதாகும் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிப்பீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவக்குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி மகிழ்ச்சி அடைகிறேன். பூமியிலே நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த அற்புதமான கர்த்தருடைய நாளில்
நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வணக்கமாய் விழுந்து பணிந்து கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவருடைய நாமத்தை துதியுங்கள். இந்த நாட்களில் நம்முடைய ஆத்தும செய்தியாக, நம்முடைய ஆசீர்வாதமாக லூக்கா எழுதிய திருவார்த்தை 7:10 நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வீட்டிலே இந்த முழு பகுதியை வாசித்து பாருங்கள். இங்கே ஒரு நூற்றுக்கதிபதியை குறித்து படிக்கிறோம். அந்த காலத்தில் இயேசு வாழ்ந்த நாட்களில் ஒரு நூற்றுக்கதிபதிக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருந்தது. மேலிடத்தில் உத்தரவு கேட்காமல் ஒருவரை கொல்லவோ தண்டிக்கவோ அவருக்கு அதிகாரம் இருந்தது. அவ்வளோ பெரிய அதிகாரம் உடைய ஒரு மனிதனாக அக்கால நூற்றுக்கு அதிபதிகள், செஞ்சுரியன்ஸ் அழைக்கப்பட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுனிடத்தில் வந்து மன்றாடுகிறார். என்னுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், அவனை நீங்கள் சுகமாக்க வேண்டும் என்று சொன்னான். சகோதரர்களே, இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய அதிகாரம் என்ன என்பதை நன்றாக அறிந்திருக்கிறான். கிறிஸ்துவனிடத்தில் எப்பேற்பட்ட அதிகாரம் இருக்கிறது என்பதையும் நன்றாக அறிந்திருக்கிறான். இயேசுனிடத்தில் அவன் வந்து, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லும்போது நான் வருகிறேன் என்று இயேசு சொன்னார். ஆனால் அவனோ, நீர் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டாம், நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அது எனக்கு போதும். எவ்வளோ பெரிதான ஒரு வார்த்தையை அவன் பேசினான் என்று பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்கிறான். என் அன்பு சகோதரர்களே, இந்த மனிதனை பற்றிய சில கருத்துகள் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. முதலாவது, அவன் தன்னுடைய வேலைக்காரன் மேலே அன்பு செலுத்துகிறவனாக இருக்கிறான். இரண்டாவது, லூக்கா 7:3 அன்றைய யூத தலைவர்களாகிய மூப்பர்கள் அவனிடத்தில் மதிப்பு வைத்திருந்தார்கள். அந்த மூப்பர்கள் அவனை கனப்படுத்தினார்கள். அது நிமித்தம் அவர்கள் போய் இயேசுனிடத்தில் கருத்தாக வேண்டிக் கொண்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நூற்றுக்கதிபதியினுடைய கடந்த கால செய்தி ஒன்றை அங்கே சொல்கிறார்கள். இவன் நம்முடைய ஜனத்தை அதிகமாக நேசிக்கிறான். ஹீ லவ் அவர் பீப்புள். நமது ஜனத்தை அவன் நேசிக்கிறான் என்று சொன்னார்கள். கூடுதலாக இன்னொரு செய்தி, நம்முடைய ஜனத்துக்காக ஒரு ஜபாலயத்தை அவன் கட்டியிருக்கிறான் என்ற ஒரு தகவலை சொல்கிறார்கள். இதை 7:5 படிக்கிறோம். இதையெல்லாம் நம்ம கூட்டி பார்க்கும்போது எவ்வளவு நற்கிரியை நிறைந்த ஒரு மனிதனாகவே இருக்கிறான். தன்னுடைய வேலைக்காரன் மீது அன்பு வைக்கிறான். மூப்பர்களை நன்றாக அறிந்திருக்கிறான். ஜனங்களின் தொழுகைக்காக ஜப ஆலயத்தை கட்டி தருகிறான். இந்த மனிதன் எவ்வளவோ அதிகாரம் உடையவனாக இருந்தும் கிறிஸ்துக்கு முன்பாக தன்னுடைய அதிகாரம் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறான். பாருங்கள், 7:8 நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். அதாவது, எனக்கு கீழே இருக்கிற மனிதர்கள் எனக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறார்கள், ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான், வா என்று சொன்னால் வருகிறான், எவ்வளோ பெரிய அதிகாரம். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் கூட ஏதோ ஒரு அதிகாரம் உடையவர்களாக தான் இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் அதிகாரம் செலுத்துகிறோம், ஒரு தெருவில் அதிகாரம் செலுத்துகிறோம், சமுதாயத்தில் அதிகாரம் செலுத்துகிறோம். மக்கள் அதிகாரத்தை விரும்புகிறார்கள். அதிகாரத்தை விரும்பாத மனிதர்கள் கிடையாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது எப்படியாவது சிறிதளவு அதிகாரத்தை செலுத்த தான் மனிதன் விரும்புகிறான். தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த மனிதன் விரும்புவது இயல்பு. ஆனால் எல்லா அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அதைத்தான் இந்த நூற்றுக்கு அதிபதி நமக்கு ஒரு தகவலாக சொல்கிறார்.
என்னுடைய வாயின் வார்த்தைகள் மனிதர்களை கீழ்ப்படிய செய்கிறது. ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் இயற்கையை கீழ்ப்படிய செய்கிறது, பிசாசுகளை கீழ்ப்படிய செய்கிறது, மனுஷருக்கு சுகங்களை கொண்டு வருகிறது. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று அவன் சொன்னான். லூக்கா 7:7. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து இதுதான். இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை மாற்றும், உங்களை சுகமாக்கும். ஒரு கொடிதான காலத்தில் நாம் வாழ்கிறோம். மனிதனுடைய அறிவு பெருத்து விட்டது, அதனால் மனுஷனுடைய நோவும் பெருத்து விட்டது. ஒவ்வொரு தும்பலுக்கும், ஒரு ஒரு சளி பிடித்தலுக்கும், ஒரு சிறு ஜுரத்துக்கும், எந்த ஒரு உடல் வலிக்கும் மனிதர்கள் மருத்துவத்தையும் மருந்துகளையும் தேடுகிறார்கள். ஆகவே இப்பொழுது நோயின் தாக்கம் அதிகமாக தெரியுது மனிதனுக்கு. நம்மை சுகமாக்கும் இரட்சகர் நமக்கு தேவையாக இருக்கிறார். இந்த உலகத்தின் மருந்துகளை கடந்து நாம் சுகமாக வேண்டும். நம்மை சுகமாக்குறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சங்கீதம் 41:5-6. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்கிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். மனிதர்கள் மற்றவர்கள் சுகமாவதை விரும்புவது கிடையாது. சில வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய வயிற்றில் ஒரு பெரிய கேன்சர் வியாதி வந்து மருத்துவமனையில் மரணத்தில் போராடி நான் சுகம் பெற்று வந்தேன். அப்பொழுது சபையார் என்னை வந்து பார்த்தாங்க. என்னுடைய தெருவில் இருக்கிறவர்கள் சிலர் என்னை வந்து பார்த்தாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நண்பர் அவர் வந்து என்னை பார்க்கல. அது ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு. நான் சுகம் பெற்று நலமாகி வழக்கம் போல் காலையில் நடக்க ஆரம்பித்தேன். எப்பொழுதும் ஒரு 5 மணிக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவேன். அப்பொழுது அவர் என் பின்னாலேயே வந்தார். எப்படி இருக்கீங்க அப்படின்னு என்னை கேட்டார். நலமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் எனக்கு நிறைய புத்திமதிகளை சொல்ல ஆரம்பித்தார். இப்படி நடந்துங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க, இந்த இடத்துல ஆப்ரேஷன் ஆனால் அப்படி தான் இருக்கும், வலி இருக்கும், திரும்பவும் கூட வந்துடும், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு எல்லா காரியங்களையும் சொல்ல ஆரம்பித்தார். நான் நினச்சேன் நம்மளை பார்க்க தான் வரல, ஆனால் இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இவர் சொல்கிறாரே அப்படின்னு நினைத்து கொண்டே நான் அவரை பார்த்து கேட்டேன். ஏதோ உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆன மாதிரி எல்லா மருத்துவ முறைகளையும் சிகிச்சைகளையும் நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி இந்த அனுபவம் வந்தது என்று கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் எவன் கொடுத்துருந்த நாசம் பண்ணேன், யாருக்கு நான் துரோகம் பண்ணேன், எனக்கு ஏன் அப்படிப்பட்ட கேன்சர் வரப்போகுது அப்படின்னு சொன்னார். என் அன்பு சகோதரில் அதை கேட்டு நான் திடுக்கிட்டேன். இந்த ஆளை பார்க்காம இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினச்சேன். அது மாத்திரம் இல்லை, நல்ல வேளை ஆப்ரேஷன் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்த நாளில் இவன் வராமல் போனது மேலுன்னு நான் நினச்சேன். மனிதர்கள் ஒருவனை மருத்துவமனையில் போய் பார்க்கும்போது நலம் விசாரிக்கும் போது அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவில் போய் அதை தூற்றுகிறான். சங்கீதம் 41:3. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கையை முற்றிலும் மாற்றி போடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, வஞ்சனை நிறைந்த மனிதர்கள் மத்தியில் நாம் வியாதியிலே படுத்திருக்கும்போது தேவன் நம்மை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 107 சங்கீதம் 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். God sent his word and healed them. தேவன் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார். இன்றைக்கும் கூட தேவனுடைய வசனத்தை எடுத்து நாம் படிக்கும்போது நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த நூற்றுக்கதிபதி எவ்வளோ அன்புள்ள ஒரு மனிதன்.
எவ்வளவு மதிப்புள்ள ஒரு மனிதன், எவ்வளவு பெரிய அதிகாரம் உடைய ஒரு மனிதன். அந்த மனிதன் அழைத்த போது, இயேசு நான் வருகிறேன், நான் அவனை வந்து சுகமாக்குவேன் என்று சொன்னபோது, இயேசுவை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது. என்ன சொல்கிறான் என்று பாருங்கள், 6வது வசனம். அப்பொழுது இயேசு அவரோடு கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100 அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவன் தன்னுடைய வீடு பாத்திரமில்லை என்று சொல்கிறான். ஒரு காலம் அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் எவ்விதமாக பொருளை சம்பாதித்தான், எத்தனை பேரை அவன் கொன்று போட்டான், பிறருடைய பொருள் எவ்வளவு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும், அவனுடைய பாவங்களை குறித்து அவன் நினைத்து பார்க்கிறான். ஒரு கால் வீடு என்று பேசும்போது குடியிருக்கிற வீடு மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தையும் அது குறிக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, மார்க்கு 7வது அதிகாரம் 20 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். மனிதனுடைய இருதயமாகிய வீட்டுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனிதனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைப்பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். 100 அதிபதி இயேசு தன்னுடைய வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னதற்கு நான் காரணம். இந்த காலையில் இந்த இயேசு நம்முடைய இருதயத்தின் அருகில் இருக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், நமது ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் இரத்தத்தாலே நாம் கழுவப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள் வரும், நம்மை அது சுகமாக்கும், நம்முடைய தாய் தகப்பனை படுக்கிலிருந்து எழுப்பும், மனைவி குழந்தைகளை அது சுகமாக்கும். இயேசுவினிடத்தில் சுகமாக்கும் வார்த்தை இருக்கிறது. ஜீசஸ் ஹேஸ் த பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் ஹீலிங். அவருடைய சரீரத்தில் அவருடைய காயத்தில் ஏற்பட்ட தழும்பினாலே அவர் நம்மை சுகமாக்குகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாம்பே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசுனுடைய தழும்பு அவருடைய உயிர்த்தெழுதலில் இருக்கிறது. அவர் மரிக்கும்போது அவருடைய உடல் காயப்பட்டது. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த போது அது தழும்புகளாக இருந்தது. இயேசு மரித்தோர்ந்து எழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த வியாதியில் அவருடைய தழும்புகள் உங்களை சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலையில் அந்த 100 அதிபதியைப் போல, என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல என்ற அந்த உண்மையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அவர் உங்களுடைய வீட்டுக்குள் வர விருப்பமுள்ளவராயிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். என் அன்பு சகோதரர்களே, இயேசு நம்முடைய வீட்டுக்கு வர விரும்புகிறார். நம்முடைய இறுதிய கதவை தட்டுகிறார். அவருடைய சத்தமாகிய சுவிசேஷத்தை கேட்டு, நற்செய்தியை கேட்டு, உங்கள் மனம் திரும்புதலாகிய கதவை திறப்பீர்களானால் அவர் உள்ளே பிரவேசித்து உங்களோடு உணவுண்டு ஆகாரம் சாப்பிட்டு உங்களை அவர் சுகமாக்குவார். அவருடைய வார்த்தையாகிய அப்பத்தை உங்களுக்கு தருவார். அவர் தமது சரீரமாகிய உடலையும் அவர் சிந்திய இரத்தத்தையும் உடன்படிக்கையாக உங்களுக்கு வழங்குவார். அப்பொழுது நீங்கள் சுகமாவீர்கள். உங்கள் ஆத்மாவிலே சுகமாவீர்கள். உங்கள் சரீரத்திலும் சுகமாவீர்கள். என் அன்பு சகோதரர்களே, 100 அதிபதி இயேசுவை அழைத்த போது, நான் வருகிறேன் என்று வந்தார். உங்களிடத்திலும் அவர் வருவார். உங்களுடைய பாரங்களை அவர் இறக்கி வைக்க விரும்புகிறார்.
மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனத்திலே வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்கிறார். உங்களுடைய பாரங்களை நான் சுமப்பேன், என்னுடைய சுமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது லகுவாயிருக்கிறது. நீங்கள் பாரமான சுமையை சுமக்கிறீர்கள், நான் உங்களை இலகுவாக மாற்றுவேன், உங்களை சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 7 அதிகாரம் 9 வசனம், இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஜீசஸ் வாஸ் மார்வல் அட் இஸ் ஃபெய்த். Even though he was a Roman, he had a great faith in God. Devan perle migaperiya viswasam ullavanaga avan irundhan. Neengalum kuda indha kaalaiyila yaaraga irundhalum, im madathai serndhavara irundhalum, indha panbaatai serndhavara irundhalum, indha samudayathai serndhavara irundhalum, indha yesuvinudile viswasam veithal adu ungalku sugathai undaakum. Luka 7 adhigaram 10th vasanam, அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடக்கிற வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்டான். அந்த வார்த்தை அவனுடைய வீட்டுக்குள் வந்தது. அந்த வேலைக்காரன் சுகமானான். அவன் ஆச்சரியப்பட்டான். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயமாகி வீட்டுக்குள் வந்திருக்கிறது. இயேசு சுகமாக்கும் வார்த்தையாக இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் த ஹீலிங் வேர்ட். He heal your spiritual sin and physical sickness. உன் ஆவிக்குரிய நோயையும் உன் சரீரத்தினுடைய நோயையும் அவர் சுகமாக்குறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே நம்முடைய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டார். ஏசியா 43 அதிகாரம் 2 வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மீது புரளுவதில்லை, நீ அக்னியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டங்களை நாம் கடக்கிறோம். பெரு வெள்ளத்தை கடக்கிறோம், பெரு ஆறுகளை கடக்கிறோம், பெரும் அக்னியை கடக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது. கடவுள் நம்மை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த காலையில் அந்த 100 அதிபதியின் விசுவாசம் நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லக்கூடிய மன நிரும்புதலுக்குரிய விசுவாசியாக நீங்கள் இருக்க வேண்டும். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15 அதிகாரம் 21 வசனம், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இந்த ஒரு வார்த்தை அந்த தகப்பனை மாற்றிவிட்டது. அந்த ப்ராடிகல் சன், இந்த இளைய குமாரன், எல்லாவற்றையும் இழந்து நோய் கொண்ட ஒருவனாக, அடையாளம் தெரியாத ஒருவனாக, பலவீனனாக, மரணப்படுக்கையில் இருக்கிறவனைப் போல அவன் தகப்பனுக்கு முன்பாக வந்து நின்று, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, பாத்திரனான் இல்லை, ஐ எம் நாட் வொர்தி என்று சொன்னான். நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இதே கருத்தை தான் அந்த ரோம 100 அதிபதி சொல்கிறார், என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. The moment you understand that you are unworthy, God puts the richest grace of God so that you may become worthy in the sight of Him. எப்பொழுது நீங்கள் நான் பாத்திரன் அல்ல, நான் ஒரு பாவியாகிய மனிதன் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளும் போது அவர் தமது ஐஸ்வர்யமான கிருபையை உங்களுக்குள் இறக்குகிறார். என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த செய்தி இந்த வாரமும் உங்களுடைய எதிர்காலமும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, தெய்வீக சுகம் உங்களுக்குள் வாழும்படியாக உங்களை ஆசீர்வதித்து நற்செய்தியை நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த தகப்பனே, 100 அதிபதி
ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்டது போல, அந்த நூற்றுக்கு அதிபதி என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னது போல, இரண்டு விஷயங்களிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை சுகமாக்கும், எங்கள் சரீரத்தையும் சுகமாக்கும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை கேட்டரலும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. இந்த தொழுகையின் நிறைவு ஜபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்தாவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையே கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.